வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ பொதுவாக இந்த பெல்லி டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த கவர்ச்சிகரமான பெண்கள் வந்து உடம்ப அசைச்சு டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில், ஹை எண்ட் ஹோட்டலில் தான் நடக்கும். இல்லைன்னா ஒரு பாரில், இல்லை ஒரு பப்பில், ஒரு நைட் கிளப்பு, ஒரு டிஸ்கோத்தே, அந்த மாதிரி இடங்களில் இந்த டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் சிங்கப்பூரில் ஒரு இடத்துல ரொம்ப நாங்களே ஆச்சரியப்படுற வகையில் ஒரு சாதாரண ஹோட்டல்லையே அந்த டான்ஸ் ஒன்று நடந்துச்சுங்க. அதாவது ஆரப் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, ஆரப் ஸ்ட்ரீட். அங்கே வந்து நிறையா வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், அதாவது லெபனீஸ் ஃபுட்டு கிடைக்கும், அப்புறம் வந்து அரேபியன் ஃபுட்டு கிடைக்கும், அப்புறம் மெடிட்டரேனியன் ஃபுட்டு கிடைக்கும், அப்புறம் ஸ்வீடிஷ் ஃபுட்டு, வெஸ்டர்ன் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். டர்க்கிஷ் ஃபுட்டும் ரொம்ப ஃபேமஸ் அங்கே. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. வெறும் சாதாரண ரெஸ்டாரண்ட்ஸ் தான், நம்ம ரொம்ப ஹை எண்டெல்லாம் கிடையாது, இந்த ஃபைன் டைனிங்லாம் கிடையாது. அங்கே போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி ரொம்ப கவர்ச்சிகரமாக உடை அணிஞ்சிட்டு ரொம்ப கவர்ச்சிகரமாக இருந்தாங்க. அவங்க வந்து பெல்லி டான்ஸ் ஆடினாங்க. அது ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு. அதையும் இங்கே பார்த்து ரசிங்க. இந்த வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வந்து இது ஒரு சர்வ சகஜம்தான். அது அதனால் அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க சர்வ் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாகினின்னு ஒரு படம் வந்தது, நாகப்பாம்பு மாதிரி அவங்க நெளிகிறாங்க. இது வந்து ஒரு பக்கம் வினோதமாக நோக்கினா கூட இதை நம்ம நினச்சி பார்த்தோம்னா இந்த பெண்மணி பாவம் அவங்க வயிற்று பழப்புக்காக தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அழகும் இளமையும் இருக்குது, அதை வந்து அவங்க பணமாக்கிக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும்.